ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்சி ஹப். இன்றைக்கி நம்ம ஒன் பீஸோட Episode-3 பற்றி தமிழில் பார்க்கலாம். சோரோ இருந்துக்கிட்டு கிங் ஆஃப் பயர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு லூஃபிட்டு கேட்கணும். அதுக்கு லூஃபி இருந்துக்கிட்டு கிங் ஆஃப் பயர்ஸ்னால் கிங் ஆஃப் பயர்ஸ் தான், அதுக்கு வேறு மீனிங் எதுவும் இல்லை அப்படிங்கிற. அதை விட இந்த அங்கே மூணு ஸ்வாடு இருந்துச்சு, அது எது உன்னோடதும் தெரியல, அதனால் மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கு ஜோரோ வந்துக்கிட்டு இந்த மூணு ஸ்வாடுமே என்னோடது தான், நான் அந்த 3 ஸ்வாடு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் அடிப்பேன் அப்படின்னு ஜோரோ சொல்லிகிட்டு இருக்கேன். லூஃபி மூணு ஸ்வாடையும் ஜோரோ கிட்ட நின்றான், சரி இந்த இதை வச்சுக்க என்னோட டீமில் வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறான். அதுக்கு ஜோரோ வந்துக்கிட்டு நான் அவங்ககிட்ட அடிபட்டு சாகிறதுக்கு உன் டீம்லேயே வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிறான். அதை கிட்ட லூஃபி வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளால் அடிக்க முடியாது, இவங்க ரெண்டு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிறான். அதுக்கு கேப்டன் இருந்துட்டு அவன் அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கான், அந்த டெவில் ஃபுட்டு தான் அவனுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அந்த டெவில் ஃபுட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு டெவில் ஃபுட்டுக்குமே ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குது, அந்த டெவில் ஃபுட்டை வச்சு ஒருத்தனால நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும், சுனாமியை வந்து உண்டாக்க முடியும், அது மட்டும் இல்லை அந்த பழத்தை யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அசுரத்தனமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா லூஃபி நைஸாக போய் ஜோரோ கட்டி இந்த கயத்தை அவுக்க பார்க்குறான். இதை கேப்டன் மார்கன் பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு, போய் அவங்கள கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஆர்டர் போடுறாரு. எல்லாருமே கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க மூணு பேத்தையும் கொள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு ஓடி வந்திருக்க சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து கோபி கலைஞ்சிடறான். உடனே ஜோரோ வந்துக்கிட்டு என்னோட ஸ்வார்ட்ஸ் எடுத்து என் கையில் கூட அப்படின்னு சொல்லிட்டு லூஃபிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஜோரோ அவங்கள தாக்க வந்த எல்லாத்தையுமே தடுத்துறான். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு 1 இன்ச் நவுந்தாலும் உங்கள் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சோல்ஜர்ஸ்லாம் மிரட்டுறான். சோல்ஜர்ஸ் உடனே பயந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜோரோ லூஃபி கிட்ட நான் உன்னோட டீமில் சேர்றதுக்கு சம்மதம், ஆனால் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்வேன் அப்படிங்கிறேன். அதுக்கு லூஃபி வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறேன். நான் இந்த உலகத்திலே ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வார்ட்ஸ் மேன் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறான். அதை பார்த்துட்டு கேப்டன் மார்க் என்றதுட்டு டே அங்கே என்ன பிடிங்கிட்டா இருக்கீங்க, அவன் மூணு பற்றி கொள்ளுங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். உடனே லூஃபி கம் கம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே காலை வச்சு ஒரே எடுத்து படுக்க போட்டுறான். ஜோரோ வந்துக்கிட்டு இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சில்ல, உண்மையாக சொல்லு யாரில் நீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லூஃபி வந்துக்கிட்டு நான் கம் கம் ஃபுட்டை சாப்பிட்டா ஒரு சாதாரண பையன்தான் அப்படிங்கிறான். உடனே கேப்டன் மார்கன் உங்களை நம்பிலாம் இனிமேல் பிரயோஜனம் இல்லை, நானே களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. உடனே லூஃபி கிருட்டு கிருட்னு ஓடி வந்து அவர் அடிக்கிறான். அடிக்கும்போது கரெக்டாக அவர் பிளாக் பண்ணி விடுறாரு. நீ மற்றவங்கள வேணால் அடிச்சிருக்கலாம், ஆனால் நான் இவங்களோட கேப்டன், உன்னால் என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே லூஃபி ஜம்ப் பண்ணி மூஞ்சிலே எட்டி ஒரு மிதி விட்டுறான். உடனே அந்த இடத்துக்கு கேப்டனோட பையன் வந்து கத்துறான், ஏய் லூஃபி இங்கே பாரு அப்படிங்கிறான். இவங்க எங்கள் அப்பா விட்டுரு, இல்லைனா கோபி என்னை சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு லூஃபியை மிரட்டுறான். உடனே கோபி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல லூஃபி, ஆனால் அவனுங்களை சும்மா விட்டுறாத அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். லூஃபி வந்துட்டு கேப்டனோட பையனை அடிக்கிறக்கு கையை ஓங்குறான். பின்னாடி கேப்டன் திடீர்னு எழுந்துச்சுன்னு லூஃபி அடிக்கிறக்கா கையை ஓங்கிட்டு இருக்காரு. கரெக்டாக கேப்டன் பையன் மூஞ்சிலே லூஃபி ஒரு குத்த விட்டுறான். பின்னாடி ஜோரோ எழுந்துருச்சுன்னு கேப்டனை வயிற்றில் ஒரே வெட்டை வெட்டிடுறான். ஜோரோக்கு வந்து லூஃபி தேங்க்ஸ் சொல்கிறான், நான் என்னோட வேலையை தான் செஞ்சேன் கேப்டன் அப்படின்னு சொல்கிறான். கேப்டன் சொன்னேன் லூஃபி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இன்னும் யார் வரீங்களோ வாங்கடா அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கை பார்க்கறேன் அப்படின்னு ஜோரோ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். கேப்டன் கீழே விழுந்து இறந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எனக்கு பசிக்குதுன்னு சோரோ மயங்கி விழுந்துடுறான். அந்த சின்ன பொண்ணு நேவி பேஸ்லேருந்து எதையோ திருட்டுத்தனமாக தேடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு சீக்ரெட் லாக்கரை பார்க்குறா. அங்கேருந்து ஒரு மேப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது வந்து புதையலுக்கான மேப் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணுறா. கடைசியில் பார்த்தா அது பாகி அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி தான் போட்டிருக்கு. அந்த மேப்பை எடுத்துட்டு பைரட்கள் அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. ஜோரோ லூஃபி கோபி மூணு பேருமே வந்து இந்த குட்டி பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. திடீர்னு அந்த குட்டி பொண்ணு லூஃபி கிட்ட வந்துட்டு உன்னே மாதிரி ஒரு தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சரி நீ டீம் மெம்பரை சேர்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறல, வேறு யாரெல்லாம் நம்ம டீமில் இருக்காங்கன்னு ஜோரோ லூஃபி கிட்ட கேட்குறான். லூஃபி வந்துட்டு நீயும் நானும் மட்டும்தான் அப்படிங்கிறான். நான் மட்டும்தான் இருக்கேனா அப்படின்னு ஜோரோ கேட்குறான். சரி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பல் வேணுமே, அந்த கப்பல் நீ வச்சிருக்கியா அப்படின்னு ஜோரோ கேட்குறான். வெளியில் லூஃபி கையை கட்டுறான். போய் பார்த்தா ஒரு கேவலமான சின்ன படகு வெளியில் நின்றுட்டு இருக்கு. படகு எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாரும் எங்கே போக போறீங்கன்னு குட்டி பொண்ணு கேட்குறா. வேறு எங்கள் கிராண்ட் லைனுக்கு தான் ஒன் பீஸை தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு லூஃபி சொல்கிறான். கிராண்ட் லைனா, அது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறான். கிராண்ட் லைனை பற்றி கோபி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடல் இருக்குது, அந்த ரெண்டு கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய மாசான நிலப்பகுதி இருக்குது, அந்த நிலப்பகுதி பக்கத்துலேயே நீங்கள் போனீங்கன்னா கிராண்ட் லைன் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறான். அந்த இடத்த பற்றி ஒரு பெரிய கட்டுக்கதையே இருக்குது. கோல்டி ரோஜர் அப்படிங்கிறவர் தான் அப்போ கிங் ஆஃப் பைரட்ஸாக இருந்தார். அவர் சாகருக்கு முடி தன்னோட புதையில அந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டு இறந்து போயிட்டார். அவரோட புதையில தேடிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறான் கோபி. நீங்கள் யாரும் அந்த இடத்துக்கு போக வேணாம், அது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயப்படுறான். உடனே லூஃபி ஏ நீ எதுக்கு எங்களை பற்றி பயப்படுறோம், நாங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் ஆச்சு அப்படிங்கிறான். நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் அப்படி சொன்னேன், நான் இங்கேயே இருந்து ஒரு நேவிக்காரன் ஆக போகிறேன் அப்படிங்கிறான் கோபி. இங்கே இருக்க மெரேனா சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலியான ஆளுங்க, இந்நேரம் நீ பைரட் கூட இருந்தது அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ ஒரு நேவிக்காரன் ஆகவே முடியாது அப்படின்னு ஜோரா சொல்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நேவிக்காரன் கதவு திறந்துட்டு உள்ளே வரானுங்க. ஏ இங்கே பாருங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் நீங்களும் ஒரு பைரட் தான், ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணி போங்க அப்படிங்கிறான். அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க தான் நம்ம ஊரவே காப்பாற்றினது, நீங்கள் அவங்களே அடிச்சு வரட்டுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் அந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு லூஃபி கத்துறான். ஜோரோ லூஃபி அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு நேவிக்காரன் கோபியை பார்த்து இவனே உங்க கூட கூட்டிட்டு போங்க, இவனும் உங்களால் தானே அப்படின்னு கேட்டுருக்கான். உடனே கோபி வந்துட்டு கடவுளே உங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது, தெரிஞ்ச நீ நேவியில் சேர்க்க மாட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். உடனே லூஃபி வந்துட்டு ஆமாம் இவனும் அந்த
குண்டமா கூட சேர்ந்து அந்த கப்பலில் தான் வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே கோபி எழுந்துட்டு அட கடவுளை லூஃபி எதுவுமே உழைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். திடீர் லூஃபி கோபி பக்கத்தில் வந்து அவனை ரொம்ப வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறான். உடனே கோபி லூஃபி மூஞ்சில் ஓங்கி ஒரு குத்த விட்றான். ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கேப்டன் இருந்துட்டு அவன் உன்னோட ஆள் இல்லைன்னா நீ அவனை விட்டுட்டு கிளம்ப அப்படின்னு கேப்டன் கத்துறது. உடனே லூஃபி பைய எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். கோபிக்கு அங்கே நடக்க எல்லாமே புரிஞ்சிருது. லூஃபி இதை காரணமாக தான் செஞ்சிருக்கான். நம்ம சண்டை போட்டால் தான் வந்து அவனுக்கு நம்மளை பயிரட்டு நம்ப மாட்டானுங்க. தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு கோபி சொல்கிறான். நான் நேவிக்காரன் ஆகிறதுக்கு தான் லூஃபி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் சும்மா நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நானும் ஒரு நேவிக்காரன் ஆக போகிறேன், என்னையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு கோபி சொல்கிறான். அதுக்கு அந்த கேப்டன் இருந்துட்டு சரி எங்காலும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நீங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டேன் கோபி சந்தோஷப்படுறான். அந்த பைரட் கேர்ளும் ஒரு கப்பலில் ஏறி போகிற மாதிரி தெரியுது. லூஃபியும் ஜோரோவும் அந்த கடற்கரைக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அந்த கயரை கழட்டிட்டு கப்பல் எடுத்துகிட்டு போகிறக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க. கோபி பின்னாடி வந்து நிற்கிறான். நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி லூஃபி அப்படின்னு கத்துறான். உலகத்திலே ஒரு நேவிக்காரன் பைரட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிற இதுதான் முதல் தடவை, இது ஒரு வரலாறு அப்படிங்கிறான் ஜோரோ. லூஃபியும் ஜோரோவும் அங்கே இருக்க மக்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு நாள் நான் திரும்ப அந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்கிறான் லூஃபி. அங்கே இருக்க எல்லா நேவிக்காரங்களுமே ஒரு சல்யூட்டை போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு கேப்டன் இருந்துக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் கோபி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோபி இருந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் நேவிக்காரன் ஆய தீருவேன் அப்படிங்கிறான். லூஃபி அந்த பக்கம் இருந்துக்கிட்டு நான் தான் லூஃபி கிங் ஆஃப் பைரட்ஸ் அப்படின்னு கத்துறான். ஜோரோ இருந்துக்கிட்டு எதுக்கு நீ அடிக்கடி கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகணும்னு கத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு லூஃபி இருந்துக்கிட்டு நான் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், ஒரு நாள் நான் என்னோடய டீம் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போய் அந்த ஒன் பீஸ் டெஸரை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் தலையில் போட்டிருக்க தொப்பிக்கு மட்டும்தான் அந்த முழு கதை தெரியும்னு சொல்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா லூஃபியோட Episode-3 வந்து முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.